பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் காலை நீதிமன்ற உத்தரவை மீறி சட்டவிரோதமாக சுங்க கட்டணம் வசூலிப்பதால் போராட்டக்காரர்கள் கலக்கமடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சொல்லியன் செல்வன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சொல்லியன் செல்வன், விவரங்கள். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை இடத்துல வந்து திருமாந்துறைங்கிற இடத்துல வந்து ஒரு சுங்கச்சாவடி இயங்கிட்டு இருக்குது. இந்த சுங்கச்சாவடியில வந்து கடந்த 1ஆம் தேதியிலிருந்து ஆட்குறைப்பு நடவடிக்கை என்ற பெயர்ல வந்து ஒரு 28 தொழிலாளர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களை வந்து நிரந்தரமா பணி நீக்கம் செஞ்சு சுங்கச்சாவடி நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுத்ததுனால சுங்கச்சாவடி ஊழியர்கள் எல்லாமே அனைத்து ஊழியர்களும் சேர்ந்து இவங்களுக்கு ஆதரவா வந்து 1ஆம் தேதியிலிருந்தே வந்து கடந்த 16 நாளா போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு 17வது நாளா வந்து அவங்களுடைய போராட்டம் வந்து தொடர்ந்து வருகிறது. இது இவங்களுக்கு இதுக்கு இடையில வந்து சுங்கச்சாவடி நிர்வாகத்திற்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்படுவதா சொல்லி கடந்த 3ஆம் தேதி வந்து வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கினுடைய அடிப்படையில வந்து நீதிமன்றத்துல விசாரணை தொடங்கினது. விசாரணையில வந்து சுங்கச்சாவடி நிர்வாகத்திற்கு வந்து பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுறதுனால பாஸ்டாக வந்து இயக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்புலயும் வந்து பேசி ஊழியர்களை வந்து பாஸ்டாக இயக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. அப்போ வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன உத்தரவாதம் கொடுத்ததுன்னா உங்களுக்கு வந்து பணப்பயன் கிடைக்கும், இனிமே வந்து பணி வாய்ப்புக்கு மீண்டும் வாய்ப்பு இல்லைன்னு சுங்கச்சாவடியில சொல்றாங்க. அதனால பணப்பயன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு நாங்க வந்து அவங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்ததுனால அவங்க வந்து பாஸ்டாக திறந்து விட்டு இருந்தாங்க. அது அன்னையிலிருந்து வந்து பாஸ்டாக் இயங்கிட்டு இருக்குது. இதுக்கு இடையில வந்து தொழிலாளர் நலத்துறை ஆணையர் வந்து மத்திய தொழிலாளர் நலத்துறை ஆணையர் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து முதல் கட்டத்தில் வந்து 3ஆம் தேதி வந்து தோல்வியில் முடிஞ்சதுனால மீண்டும் 5ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க. 5ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையிலையும் வந்து இவன் சுங்கச்சாவடி நிர்வாகம் வந்து பேச்சுவார்த்தையில எந்தவித உடன்பாட்டுக்கும் ஒத்து வராதனால இதை வந்து இதுக்கு மேல இந்த பேச்சுவார்த்தையினுடைய முழு தகவல்களையும் நாங்கள் வந்து மத்திய தொழிலாளர் நல அமைச்சகத்துக்கு அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஆணையர் வந்து பேச்சுவார்த்தையை முடிச்சு வச்சுட்டாரு. இதனிடையே வந்து மீண்டும் வந்து மாவட்ட நிர்வாகம் சுங்கச்சாவடி நிர்வாகத்தை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தும் அவங்க வந்து உடன்படலை. இந்த சூழ்நிலையில தான் வந்து அடுத்தடுத்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவங்க உண்ணாவிரதம் போராட்டம் தொடங்கினாங்க. இதனால வந்து கடந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதியில வந்து ஒரு 5 ஊழியர்களுக்கு மேல வந்து மயக்கம் அடைஞ்சதுனால மீண்டும் ஒரு வந்து பரபரப்பு தொட்டுனது. தொழிற்சங்க நிர்வாகிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நீங்க நிறுத்திக்கிங்க, உள்ளிருப்பு போராட்டம் மட்டும் நடக்கட்டும்னு மத்திய தொழிற்சங்க மாநிலத்தில் இருக்க அவங்களுடைய தொழிற்சங்க தலைமை வந்து சொன்னதுனால உள்ளிருப்பு போராட்டம் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில வந்து மறுவிசாரணை வந்து அந்த 4ஆம் தேதி நடந்த மறுவிசாரணையில வந்து அவங்க வந்து 10ஆம் தேதிக்கு மறுவிசாரணை ஒத்தி வச்சிருந்தாங்க உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில். அன்னைக்கு வந்து மறுவிசாரணை 10ஆம் தேதி வராம 14ஆம் தேதி வந்தது. அந்த 14ஆம் தேதி வந்து விசாரணை நடந்த நம்ம இதே நிலைமை வந்து மீண்டும் தொடரும். உள்ளிருப்பு போராட்டம் பண்ற ஊழியர்களுக்கு வந்து சுங்கச்சாவடி நிர்வாகம் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க கூடாது. அதே நேரத்துல பாதுகாப்புங்கிற பேர்ல வந்து ரெண்டு தரப்புக்கும், ஊழியர்கள் தரப்புக்கும் சுங்கச்சாவடி நிர்வாகத்திற்கும் வந்து முழுமையான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். அங்க எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. எந்த விதமான சட்டம் ஒழுங்குக்கும் ரெண்டு பேரும் இடம் கொடுக்க கூடாது. கண்காணிப்பு கேமராக்கள் வந்து முழுமையா இயங்கணும் அப்படின்னாங்க. இவங்க வந்து சுங்கச்சாவடி நிர்வாகம் வந்து இவங்க ஊழியர்கள் வந்து எங்களுடைய இடத்துல வந்து போராட்டம் பண்ணக்கூடாது, சுங்கச்சாவடியில இருந்து 800 மீட்டருக்கு அந்தாண்டதான் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப அதை வந்து நீதிமன்றம் வந்து மறுத்துருச்சு. அவங்க உள்ளிருப்பு போராட்டம் இருக்கிற இடத்துல தொடரலாம். அதே நேரத்துல உங்களுக்கு வந்து புதுசா பணியாளர்கள் நியமிச்சு நீங்க எந்த பணியும் தொடரக்கூடாது, இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலேயே தொடர்ந்து நீங்க சுங்கச்சாவடியை இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு 17வது நாள் போராட்டம் இன்னைக்கு காலையில தொடங்கின நடந்துட்டு இருக்கப்ப சுங்கச்சாவடி நிர்வாகம் வந்து இன்னைக்கு காலையில வந்து அவங்க நிர்வாக தரப்புல இருக்கிற ஊழியர்களை, வெளி மாநில ஊழியர்களை 2-3 பேரை வச்சு இன்னைக்கு ஒரு 4 ஊழியர்களை களமிறக்கி அந்த பாஸ்டாக் இல்லாத ஒரு 5% வாகனங்கள் சென்று போற பாதையில கட்டண வசூல தொடங்கியிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு வந்து நீதிமன்ற அவமதிப்பு, நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை மீறி இவங்க செயல்படுறாங்க, தொழிலாளர் நலத்துக்கு வந்து சட்டவிரோதமா இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஊழியர்கள் தரப்புல புகார் கொடுக்குறாங்க. ஊழியர்களை வந்து தேவையில்லாம இந்த தீபாவளி பண்டிகை நேரத்துல பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து அவங்களுடைய போராட்டத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு முறியடிக்கிறதுக்கு நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இது மாநில அரசு வந்து தலையிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இதுக்கு இடையில வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாமா அப்படின்னு கேட்டு அந்த மாநில தொழிற்சங்கம் இவங்களுடைய ஏஐடியூசி மாநில தொழிற்சங்க தலைமை வந்து டிடிபிஎல் நிர்வாகத்து மேல வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கலாமா அப்படிங்கறத பத்தி ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாங்க. சொல்லின் செல்வன், உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.